ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் ரெண்டே பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்பவுமே ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டேன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் அது. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து இருக்குது அப்படின்ட்டு. பா, சொல்லிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து கலராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இந்த ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கையில் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் நல்லா ஒரு 2 மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து எதுவுமே சீவக்காய் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது. அதே மாதிரி எப்பவுமே வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து கலர் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்கும். நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு 10 நாளைக்கு அப்புறம் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கலர் கண்டிப்பாக நிற்காது. நம்ம இயற்கையான ஹேர் டை வந்து பயன்படுத்துகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் சீவக்காத்தூள் பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழத்தோல் வச்சு நம்ம டிக்காசன் வந்து ரெடி பண்ணுறோம். அந்த டிக்காசனோட எஃபெக்ட் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே வந்து கிடச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பொருள் எப்படி வந்து இந்த ஹேர் டே ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கியமான பொருளே வந்து மாதுளம்பழம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதுளம்பழத்தோட தோல் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பழமாக எடுத்து, நான் ஒரு பழத்தோட தோல் மட்டும் எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெரிய பழத்தோல். இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வெயில காய வச்சதுனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குதுங்க. காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி பழத்தோலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஹேர் டே செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு டிக்கேஷன் வந்து ரெடி பண்ணுறோம். எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் தான் நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணணும். அதனால் இரும்பு கடாய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குங்க. எப்படி சொல்கிறது, நல்லா கருப்பாக செம்மையாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிற்கும். அதனால தான் 1 பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு தண்ணியிலேயே நம்ம வந்து அதை கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் உப்பு வந்து இதுலேயே சேர்த்துட்டேன். இந்த டிக்கேசனும் நல்லா வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும். ஒரே பொருள் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த தோல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோலை வந்து நம்ம அதில் ஒன்றொன்றும் சேர்த்துக்கலாம். ஒரு பழம் அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். இல்லை நீங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக்காசன் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 1-2 மாதம் வரைக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் ஊற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஹேர் டை வந்து ரெடி பண்ணுறப்பலாம் டக்குன்னு நீங்கள் எடுத்து இப்போ நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் கலந்து உடனே அப்ளை பண்ணிக்கலாம். 15 நாளைக்கு 1 தடவை நீங்கள் இதை போட்டிங்கனாவே போதும். 2 வாரத்துக்கு ஒயிட் ஹேர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்குமே இந்த கலர் வந்து நல்லாவே நிற்குங்க. ரொம்ப சூப்பராக ரெடியாகும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தோல் போட்ட செகண்டில் பாருங்கள் எப்படி கலர் மாறுது அப்படின்ட்டு. இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். வேறு எதுவுமே இதை நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இது ஒரு பொருளே நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து திக்காக நம்மளுக்கு அந்த தண்ணி கிடைக்கும்.
தண்ணி வந்து உங்களுக்கு கொதிக்க கொதிக்க அந்த கலர் வந்து நல்லா கருப்பாயிட்டே வருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இரும்பு கடாய் வச்சுருக்கிறோமா, அதில் இருக்கிற அயனும் சேர்ந்துடும். வரப்போ அங்கே பாருங்கள் நல்லா கருப்பு கலரில் வருது பார்த்தீங்களா. நம்ம இதில் எதுவுமே டீ தூள் எதுவுமே சேர்க்க கிடையாது. இந்த ஒரு பொருளை போட்டாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து டிகசன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து கலர் ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த டிகசன் வந்து ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக மாதுளந்தூள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து மாதுளந்தூளை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சேர்த்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டம்ளர் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். எப்படி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷமாவது ஆகும். 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா கலரெல்லாம் நல்லா சுத்தமாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நல்லா வந்து வேக வெந்ததுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேவையில்லாத தோலை மட்டும் இப்படி ஓரங்கட்டிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுனா கூட எடுத்து வடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதுலேயே தான் திரும்ப இரும்பு கடாயிலே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் அதோடய தோலை மட்டும் இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுவோம். இது கீழே இறக்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் நல்லா இறக்கி வச்சாச்சா. இப்போ இந்த தோல் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இதை மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. இந்த தோலை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த சாறு மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வந்து அப்படியே கூட நீங்கள் வடிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இது நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக வந்து சேர்த்தோம். இப்போ அரை டம்ளர் தான் இருக்குது. இது நீங்கள் கையில் தொட்டாலே எந்த அளவுக்கு கலர் பிடிக்குது பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு இப்போ நம்ம தேவையான பொருளே என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த 3 பொருளில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்நட் ஓடு கிடைக்கும் உங்களுக்கு. வால்நட் ஓடு வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி வால்நட் பவுடர் கிடைக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா. இந்த பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடியை அந்த அளவுக்கு கருமையாக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல நாளடைவில் சீக்கிரமாகவே நிரந்தரமாகவே நம்ம முடியை வந்து கருப்பாக்குங்க. வெள்ள முடிக்க வாய்ப்பு இருக்காது. அதனால் இந்த வால்நட் பொடி வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வால்நட் பொடி கிடைக்கல அப்படின்னா வால்நட் ஓடு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த தோல் மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பவுடரையும் நம்ம இதில் வந்து கலந்துக்க போகிறோம். நான் வந்து 1 டீஸ்பூன் ஆவரேஜாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். கட்டி சேராமல் கலக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி பரவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சூடாக இருக்கிலே வந்து கலந்துருங்க. அப்போ கட்டி வந்து நம்மளுக்கு சேராது. சூடாக இருக்கிலே இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை நல்லா வந்து இப்போ பாருங்கள் நம்ம போட்டதே நல்லாவே கருப்பாக மாறிடுச்சு. நீங்கள் இதை வேக வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. இந்த டிகேசன் சூடாக இருக்கிலேயே நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த நெல்லிக்காய் பொடியும் வால்நட்டு பொடி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், மருதாணி, வால்நட்டு, இது 3 பொடி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அது கூட இந்த மாதுளம்பழ டிகேசன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு அட்டர் கருப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் கையில் நீங்கள் தொட்டாலே அந்த அளவுக்கு வந்து கருப்பாக பிடிக்குங்க. இது வந்து இன்னுமே கருப்பாகும் உங்களுக்கு. இப்போவே நல்லா கருப்பாக இருக்குது. ஆனால் இது இன்னும் காலையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே
கலர் வந்து சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கலர் கொடுக்கும். இது அப்படியே வந்து நம்ம ஒரு மூடியை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மூடி வைங்க, இந்த மாதிரி மூடி போட்டுட்டு மறுநாள் நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கலரே உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு கருப்பாக மாறி இருக்கும். இந்த இரும்பு கடாயோட அயன் வந்து நம்மளுக்கு எச்சாஸ் தர்றப்ப இன்னுமே நல்ல கலராக இருக்கும். சரி, இப்போ காலையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் வந்து வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இந்த சேர்த்த இந்த பொருளில் ரெண்டே பவுடர் தான் நம்ம சேர்த்தோம், ஆனால் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக கருப்பாயிருச்சு, செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் கையில் நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக கருப்பு தான் பிடிக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா போதும், அந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடியாகிறது மட்டும் இல்லாமல் இது நல்லா உங்களுக்கு 15 நாள் 20 நாள் வரைக்கும் கலர் ரொம்ப சூப்பராக நிற்கிங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகுதா அப்படின்னா ரொம்ப ஒரு அதிசயமாக தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து கலர் கொடுக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பவுலில் மந்து மாற்றியாச்சு, ரொம்ப சூப்பராக வந்து கரெக்டாக நம்ம முடிக்கு அளவாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஹேரை ரொம்ப கம்மியான முடி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை விட கம்மியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடியானதை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தலையில் அப்ளை பண்ணுறப்ப தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 1 மணி நேரமாவது வச்சுருந்துட்டு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஆயில் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவகாத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே கலர் நீடிக்கும். இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் அப்படியே எடுத்து வெள்ளை முடி இருக்கிற பக்கம் நீங்கள் எல்லா பக்கமுமே இதை அப்ளை பண்ணலாம். நல்லா ஒரு ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் தலையில் ஆயில் இருக்குது, நீங்கள் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆயில் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஷாம்பு சீவக்காலை எதுவுமே நான் கண்டிப்பாக போட மாட்டேங்க. நீங்கள் போடாமல் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை முடியோ ரெட் கலரோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் கை நல்லா கருப்பு பிடிக்குதுங்க. கண்டிப்பாக வந்து கை வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை வந்து நம்ம சோப் போட்டு தான் கழுவுற மாதிரி வரும், எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருப்பாருங்க. ஒன்று நீங்கள் கவர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து டோட்டலாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான தண்ணியில் போய்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. மாதத்தில் இது 1 டைம் வந்து யூஸ் பண்ணாவே உங்களுக்கு கலர் வந்து நல்லா நீடிக்கும். நிறையா பேர்த்துக்கு வந்து கலர் வந்து நிற்காத காரணம் என்னென்னா, நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும், அதுக்கப்புறம் கலர் நிற்காது. இப்போ இந்த ஹேர்டே வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 நாளைக்கு தலைக்கு ஆயில் வச்சுட்டு 3வது நாள் வந்து நீங்கள் சீவக்காய்த்தூள் போட்டு குளிச்சுக்கோங்க. நார்மலாக ஹெர்பல் சீவக்காய் ஷாம்பு போட்டு குளிங்க, அப்போ தான் வந்து நல்ல கலர் நிற்கும். அதே மாதிரி இது ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் 2வது டைம் போடுறப்ப டோட்டல் முடியும் நல்லா சேஞ்ச் ஆகும். ஒரு 3 மாதம் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.